உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அத்தனை தலைவர்களுடைய பேச்சையும் நான் கேட்டேன். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஜனநாயக முற்போக்கு சக்திகள் தமிழகத்திலே வலுவாக ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய பேச்சுகள் எடுத்துக்காட்டுகின்றன. அவர்களுக்கு நம்மை தொடர்ந்து ஆதரிக்கும்படியாகவும் அவர்களுடைய வட்டாரங்களில் இருந்து இனி ஏராளமான ஊழியர்களை இந்த இயக்கத்திற்கு கொண்டு வரும்படியும் நான் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்ற கோஷம் பிரம்மாண்டமான முறையிலே ஒலிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உலக முதலாளித்துவத்தினுடைய அரசியல் தலைவனான ஏகாதிபத்தியத்தை ஒழிக்க வேண்டுமென்றால் உலக ரீதியான தொழிலாளர்களுடைய ஒன்றுபட்ட இயக்கம்தான் அது சாத்தியமாகும். அதனால்தான் மார்க்சிசம் அதற்கு அழைப்பு கொடுத்தது. ஆகவே அந்த உலக தொழிலாளர் இயக்கத்தை பலப்படுத்தும் வகையிலே நாம் போராடுவோம். அதேபோல் உலக கம்யூனிஸ்டுகளுடைய செயல்பாடு சமீபத்திலே வியட்நாமிலே பல்வேறு நாடுகளிலே உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பிரதிநிதிகள் கூடி அவர்கள் ஆலோசனை செய்திருக்கிறார்கள். அவர்கள் உலக நிலையை பற்றி ஆராய்ச்சிகளை வைத்திருக்கிறார்கள். அந்த ஒற்றுமை வளப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 1943 கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் என்பதை உலக கம்யூனிஸ்ட் இயக்கம் அன்றைக்கு நீக்கிவிட்டது. காரணம், ஒவ்வொரு நாட்டிலேயும் பலம் பொருந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாகிவிட்டன. அந்தந்த நாட்டினுடைய பிரத்யேக நிலைமைகளுக்கேற்ப அவர்கள் செயல்பட வேண்டும். ஆகவே ஒரு உலக ரீதியான ஒரு கேந்திரம் என்பது தேவையில்லை என்று அன்றைக்கு 3வது அகிலம் முடிவு செய்து அன்றைக்கு அதை கலைத்துவிட்டது. ஆனால் ஸ்தாபனத்தை கலைத்தோமே தவிர அந்த உலக கம்யூனிஸ்டுகளுடைய ஒன்றுபட்ட இயக்கம்தான் உலக முதலாளித்துவத்தை நீக்க முடியும், உலக ஏகாதிபத்தியத்தை அளிக்க முடியும். ஆகவே அதற்கு நாம் பாடுபடுவோம். சுருக்கமாக சொல்லப்போனால், தோழர் பிரகாஷ் கராட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இந்தியாவிலே சோசியலிசத்திற்கான பாதை என்ன என்பதை தீர்மானிப்பதற்கான பெருமுயற்சியிலே கட்சி ஈடுபடப் போவதை பற்றி குறிப்பிட்டார். லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் விவசாயிகள் எல்லாம் கலந்து இதில் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய சோசியலிசத்திலே அக்கறை கொண்டிருக்கக்கூடிய அனைவரோடையும் கலந்து இந்தியாவுக்கான சோசியலிச பாதை என்ன என்பதை உருவாக்குவோம் என்று கூறியிருக்கிறார். இன்றைக்கு நான் அவரிடம் கூறுகிறேன், தமிழ்நாட்டிலே உள்ள மார்க்சிஸ்டுகள், தமிழ்நாட்டிலே உள்ள கம்யூனிஸ்டுகள், தமிழ்நாட்டிலே உள்ள இடதுசாரிகள், தமிழ்நாட்டில் உள்ள ஜனநாயக சக்திகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அந்த யோஜனையை நிறைவேற்றுவதற்கு அரும்பாடு படுவோம், எப்பாடு படுவோம். இந்தியாவிலேயும் மார்க்சிசம் லெனினிசம் என்பது அன்றைக்கு லெனின் கூறினார், 3 ஆதாரங்களை கொண்டது. தி 3 சோர்சஸ் அண்ட் 3 காம்போனன்ட்ஸ் ஆஃப் மார்க்சிசம் என்ற சிறிய நூலை அவர் எழுதியிருக்கிறார். அதை படிக்க முடியும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த மார்க்சிசம் என்பது ஒரு சர்வதேச தத்துவம். பிரிட்டிஷ் பொருளாதாரம், பிரெஞ்சு சோசியலிஸ்ட் இயக்கம், ஜெர்மானிய தத்துவம் ஆகிய 3 ஆதாரங்களில் இருந்துதான் மார்க்சிசம் என்பது உருவாக்கப்பட்டது. ஆகவே உருவாக்கப்படும் பொழுதே 60 சர்வதேச சித்தாந்தம். தமிழ்நாட்டிலேயும் மேற்கு வங்காளத்தைப் போல், கேரளத்தைப் போல், திரிபுராவைப் போல் ஒரு பலம் பகுதி இடதுசாரி ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் போராடுவோம். அந்த இடதுசாரி ஜனநாயக இயக்கம் வலுப்பெற வேண்டுமென்றால், வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தலைமை அந்த இயக்கத்திற்கு தேவை. ஆகவே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் இங்கே தோழர் நல்ல கண்ணு வந்திருக்கிறார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதேபோல் சோசியலிச சித்தாந்தத்திலே நம்பிக்கை உள்ள அனைவருமாக சேர்ந்து தமிழ்நாட்டிலேயும் இந்திய பெரும்புர்ஷாக்களின் கட்சிகளை எதிர்த்து, தமிழக பெரும்புர்ஷாக்களின் கட்சிகளை எதிர்த்து தொழிலாளி வர்க்கத்தின் தலைமையிலே ஒரு இடதுசாரி ஜனநாயக இயக்கத்தை உருவாக்குவோம். கம்யூனிஸ்ட் கட்சியை சோசியலிச சித்தாந்தத்தை தமிழகத்தினுடைய பிரதானமான அரசியல் போக்காக மாற்றுவோம். ஆகவே இந்தியாவின்
மற்ற மாநிலங்களோடு சேர்ந்து தமிழகமும் சோவியத் யூனியனுடைய புரட்சி காட்டிய பாதையிலே இன்று கோடிக்கணக்கான மக்களுக்காக நன்மையளிப்பதற்கு நாங்கள் போராடுவோம் என்று கூறி உலக துணையாளர்களே ஒன்று சேருங்கள் என்று கோரித்து கொடுக்கிறோம். மார்க்சிசம் லெனினிசம் வாழ்க, புரட்சி ஓங்குக, இன்கிலாப் 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 இன்கிலாப். வணக்கம்.